தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய அவை தலைவர் நம்முடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. ஐயா நானா நிகழ்ச்சி தம்பி கோபிநாத் அவர்களை இன்றுதான் முதன் முதலில் சந்திக்கிறேன். எல்லா தரப்பினரையும் அழைத்து வைத்து பேசி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வீட்டு வேலைகளுக்கு சமையலுக்கு செல்கின்ற தாய்மார்களையும் அழைத்து வைத்து முதலாளிமார்களையும் அழைத்து வைத்து பேசி அவருடைய நிறை குறைகளை வெளியே கொண்டு வந்து தொடர்ந்து படியாற்றி கொண்டிருப்பது சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. நீங்கள் யாருக்கு விருது வழங்கவிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு காட்சியை பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு தன் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியபடியே ஒவ்வொரு துறையிலும் முன்னேற்றத்தையும் தன் நிறைவையும் நோக்கி வேகமாக நடைபோடத் தொடங்கியது. ஆனால் கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் பள்ளி கல்வியை இறுகப்பற்றி உயர்கல்வி கனவை நிறைவேற்றிக் கொள்ளத் தொடங்கிய பொழுது புதிய கேள்விகள் முளைவிடத் தொடங்கின. உனது கல்வி, உனது கல்லூரி, உனது பட்டங்கள் சர்வதேச தரமிக்கதா? உங்களால் மேலை நாடுகளில் உள்ள கல்லூரிகள் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களுடன் போட்டி போட முடியுமா என அடுத்தடுத்த கேள்விகள் நம்மை நோக்கி எழுந்தன. தமிழர்களின் ஆளுமை திறன் நோக்கி வீசப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தலைப்பட்டவர்களில் ஒருவர் வேலூர் அருகே சிறு கிராமத்தில் பிறந்து தமிழ் வழியில் பயின்று பட்டங்களை பெற்ற இளைஞர் விஸ்வநாதன். சர்வதேச தரத்தில் ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை உருவாக்க முனைந்தார். வெறும் கல்வி தரத்தில் மட்டுமல்ல, பிரம்மாண்டமான கட்டுமானத்தில், அழகியலில், கல்லூரி வளாக பண்பாட்டில் என ஒவ்வொரு விஷயத்திலும் சர்வதேச தரத்தை கொண்டுவர முடிவெடுத்தார். உலகளவில் சிறந்து விளங்கும் பல்கலைக்கழகங்களின் வரைபடத்தில் தமிழகத்தின் இடத்தை உறுதி செய்த டாக்டர் விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் பெருமை அடைகிறது. நீயா நானா. உயர்கல்வியில் அடுத்தடுத்த பாய்ச்சல் வேண்டும், அதற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களை விருதை பெற்றுக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம். இந்தியாவில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சரியான கல்லூரியை 84 முதல் ஆரம்பித்து 84வது வயதிலும் இளைஞரை போல அந்த கல்லூரியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் கொடுத்தது பெருமையாக எண்ணுகின்றேன். காரணம், அவர்கள் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக இருக்கின்றார்கள். நான் சாதாரண ஒரு ஆசிரியராக இருந்து அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு தந்த உங்களுக்கும் நம்முடைய ஐயாவுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து அவர்களுடைய பல்கலைக்கழகம் தொடர்ந்து இன்னும் பல வளர்ச்சிகளை பெற வாழ்த்துகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் உயர்கல்வியில் கூடுதலாக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. ஏன்னா பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற ஒரு பாய்ச்சல் தாண்டி அடுத்தது காலேஜ், அப்புறம் உயர்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப. உயர்கல்வியில் இந்தியா வந்து 27% தான் ஜிஇஆர்னு சொல்கிறோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஆனால் தமிழ்நாடு தான் முதலிடம், 50% நமது. என்னுடைய எண்ணம், நாம் வளர்ந்த நாடுகளோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு உயர்கல்வியில் வந்து விட வேண்டும். ஏன்னா உயர்கல்வியில் வந்து அவங்க நிச்சயமாக பொருளாதாரத்தில் வளர்ந்துருவாங்க. நமக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற சீன நாடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்கொரியா, அதுக்கு பக்கத்தில் ஜப்பான், எல்லாமே கல்வியில் வளர்ந்ததுனால்தான் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டாங்க. நாமும் அது மாதிரி வளரணும். தமிழ்நாட்டுக்கு வளர்கிற வாய்ப்பு அதிகம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அரசாங்கங்கள் கொஞ்சம் செலவை அதிகம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் மொத்த வருவாயில் 6% செலவழிக்கணும்ன்றது தான் வேண்டுகோள். எங்கே வந்து அரசாங்கம் செலவழிக்குதோ அங்கே பெற்றோர்களுக்கு செலவு குறைச்சலாக இருக்கும். எங்கே அரசாங்கம் குறைச்சலாக நமது இந்தியா மாதிரி செலவழிக்கிறாங்க, பெற்றோர்கள் அதிகம் செலவழிக்க வேண்டியிருக்கு. அதை கொஞ்சம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இதுவரையும் பண்ணலை, இனியாவது பண்ணணும். தமிழகம் உயர்கல்வியில் அடுத்த பாய்ச்சலில் பெரிய அளவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தகவலோடு இந்த ஆளுமைக்கு இந்த விருதை கொடுத்துருக்குறோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். மிக்க நன்றி.